முக்கியமாக நீங்கள் என்னதான் யார் எப்படித்தான் என்னதான் சொன்னாலுமே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தமிழ் மக்களை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலுமே என்னென்னு சொன்னாங்க, அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கிறோம். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். அதாவது அவ்வளவுக்கு புறக்கணிக்கப்பட்டதால தான் எங்களினுடைய இந்த வெற்றி வந்து இவ்வளவுக்கு எங்களால் பெருமையாக பேசப்படுது. இது நாங்கள் பேச வேண்டிய நேரம், நாங்கள் தான் பேசுவோம். உண்மையை சொல்ல போனால் இப்போ தான் திரும்பவும் இலங்கை கிரிக்கெட் டீம் மேலே இலங்கை மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அந்த 2011 வேர்ல்ட் கப் இந்தியா வேர்ல்ட் கப்பை ஜெயித்ததுக்கு பிறகு அந்த ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது தானே, குமார சங்கக்கார பின்னால் ஒரு சோகமாக ஒரு நம்பிக்கை இழந்த மாதிரி நடந்து வர ஒரு போஸ்டர், அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு பிறகும் எங்களுக்கு இலங்கை கிரிக்கெட் டீம் மேலே நம்பிக்கை இருந்தது. என்னென்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட டீம்ன்றது தெரியும், கவலை இருந்தது வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கலன்னு சொல்லி, ஆனால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்த ஒரு டீம் தான் அந்த குமார சங்கக்காராவினுடைய தலைமையில் இருந்த அந்த கிரிக்கெட் டீம். முத்தையா முரளிதரன் மலிங்கன்னு சொல்லி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டீமாக தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த டீம் இருக்குது, போகிற வாரவனெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே அடி வாங்கி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இழக்க வச்ச ஒரு டீம்னு சொல்லியே எல்லாருமே சொன்ன ஒரு டீம் தான் இப்போ இருக்கிற இலங்கையினுடைய கிரிக்கெட் டீம். அதுக்குள்ள இடையில் அரசியல் தலையீடுகள் வந்து சரியான முறையில் விளையாடாமல் போய் ஐசிசியால் பிரச்சனைகள் எல்லாம் இலங்கை கிரிக்கெட் டீம் மேலே உருவாகின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் இலங்கையினுடைய கிரிக்கெட் டீம் இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்குது. இதை முத்தையா முரளிதரன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடினா ஒரு பிளேயருக்கு இத்தனை டாலர்ஸ் காசு கிடைக்குது, அதனால நாங்கள் இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு பேஷனேட்டிவாக நாட்டுக்காக விளையாடி கொண்டு இருந்தோம், ஆனால் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து காசுக்காக விளையாடுற மாதிரி தான் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறதா அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இத்தனை பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருந்த இலங்கையுடைய கிரிக்கெட் டீமில் இப்போ உள்ள வந்திருக்கிற இந்த இளம் சமுதாயம், அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் மதீஷ பத்ரனை அதே மாதிரி விஜயகாந்த் வியாஸ்காந்தன்னு சொல்லி இவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு இலங்கையுடைய கிரிக்கெட் டீம் மேலே மறுபடியும் ஒரு நம்பிக்கை வர மாதிரி இப்போ திரும்பவும் ஒரு பவர்ஃபுல்லான டீமாக எங்களுடைய நாட்டினுடைய டீமை உருவாக்கலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உருவாகியிருக்குது. அது ஏன்னுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ இப்போ நடக்க போகிற 2024 ஆண்டுக்கான மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் இலங்கையினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகிறன்றதான் இலங்கை ரசிகர்களினுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்குள்ளேயும் இந்த மதீஷ பத்ரனை அண்ட் விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஒரு தமிழ் கிரிக்கெட் வீரர் முதல் முதலாக இலங்கையினுடைய டீமுக்குள்ளே யாழ்ப்பாணத்திலிருந்து உள்ளே வந்திருக்கிறார். ஸோ இவர்கள் ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது இவர்கள் எப்படி இதுக்குள்ளே இப்போ எடுபட்டிருக்கிறார்கள் என்றதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில சம்பவங்களையும் நான் உங்களுக்கு நல்லாவே நினைவுபடுத்த போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன விஷயம் நான் முதலேருந்தே சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் வி கே கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்டர் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா விதமான இன்ஃபார்மேட்டிவான அப்டேட்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் வி கே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஒரு தமிழ் பிளேயர், இலங்கையினுடைய கிரிக்கெட் டீமுக்குள்ளே அடிப்பட்டதாக இருக்கட்டும் இல்லாட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்குள்ளே உள்ளே போனதுக்கு பிறகு நிறைய பேர் எனக்கு தொடர்ந்துமே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எனக்கு டிஎம் பண்ணி கொடுத்தீங்க அவரை இப்படி பேசுங்கன்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் டைம் வந்து நான் கெப் கொடுத்துருந்தேன். என்ன சொன்னால் நாங்கள் ஏற்கனவே டாக்குமெண்ட்ரி வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால. ஸோ இப்போ வந்து இந்த மதீஷ பத்ரனை சொல்லப்போனால் உலக அளவில் இப்போ பெரிய அளவில் ஃபேமஸாக மாறி இருக்கிற இலங்கையினுடைய ஒரு பேபி மெலிங்கா தான் இந்த மதீஷ பத்ரனை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கேல விளையாடின ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பவுலர்டே சொல்லலாம், அந்தளவுக்கு தன்னை பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எம்எஸ் தோனி வரைக்கும் பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பிளேயர் தான் இந்த மதீஷ பத்ரனை. ஜஸ்ட் 22 வயசு இருக்கிற ஒரு நல்ல திறமையான ஒரு பிளேயர் தான் இந்த மதீஷ பத்ரனை. ஸோ இவர் வந்து இப்போ 2024 ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் அமெரிக்காவில் நடக்க போது, ஜூன் மாதம் 1st May 29th வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது. அதுக்காக இன்றைக்கு இலங்கையினுடைய கிரிக்கெட் டீம் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்குது. ஸோ இது வந்து அமெரிக்காவில் நடக்குதுன்றதே அடுத்த ஒரு பெரிய ஒரு ஷோக்கிங்கான விஷயம். முதன் முதலாக அமெரிக்காவில் நடக்க போகிற ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் தான் இந்த 2024 வேர்ல்ட் கப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கை அணிக்காக விளையாட போகிற பிளேயர்ஸ் யார் யார்ன்றதை இலங்கையினுடைய கிரிக்கெட் சங்கம் இப்போ வெளியிட்டிருந்தது. அதுக்குள்ளே
பனிந்து ஹசரங்கவினுடைய தலைமையில் ஏற்கனவே விளையாடி கொண்டிருந்த மிக முக்கியமான வீரர்கள் எல்லாரும், அதோடு சேர்த்து மதீஷ பத்ரினவும் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக விளையாடி கொண்டு வந்து உபாதை காரணமாக திரும்ப இலங்கைக்கு வந்து இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப்புக்காக போகிற மதீஷ பத்ரன ஒரு பிளேயராகவும், அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து முதலாவதாக இலங்கையினுடைய கிரிக்கெட் டீமுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற விஜயகாந்த் வியாஸ்காந்த் மேலதிக பிளேயராக இவரும் பெயரிடப்பட்டிருந்தார். ஸோ இந்த 15 பேருமே விஜயகாந்த் வியாஸ்காந்தை தவிர மற்ற எல்லாருமே இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் விஜயகாந்த் வியாஸ்காந்த் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக ஐபிஎல்ல விளையாடி கொண்டிருக்கிறபடியா இன்னும் அவர் நாட்டுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகலை. ஸோ முதலாம் தேதி தான் இந்த மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போ இந்த பெயர் பட்டியலும் சரி, இல்லாட்டி இவர்களினுடைய உள்வாங்கலும் சரி, இந்த ஒரு நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்குது. இதுக்குள்ள இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் பற்றி சொல்ல போனால், நான் ஏற்கனவே மதீஷ பத்ரினவை பற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி வெறும் ஒரு 23 வயசு இருக்கிற ஒரு பயங்கர டேலண்டட்டான அடுத்த ஒரு தமிழ் பவுலர் தான் இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த். இது என்னடா நீ திரும்ப திரும்ப பெருமையாக சொல்லிக் கொண்டுக்கிற அவ்வளோ பெரிய விஷயமா இலங்கையுடைய கிரிக்கெட் டீமில் தமிழர்கள் போகிறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் பெருமையாக தான் சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அதையும் சொல்கிறேன், ஒரு சிலர் நான் சொன்னதானே ஒரு சில சம்பவங்களை சொல்கிறேன்னு சொல்லி அதைத்தான் சொல்ல போகிறேன். இலங்கையினுடைய கிரிக்கெட் டீமில் நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் பிளேயர்னு சொன்னால் அது முத்தையா முரளிதரன் மட்டும்தான். கண்டிப்பாக முத்தையா முரளிதரனை பற்றி நாங்கள் பெருமைப்படுறோம் ஒரு கிரிக்கெட் பிளேயராக மட்டும். ஏன்னு சொன்னால் ஒரு தமிழ் பிளேயராக இருந்து ஒரு பயங்கர டேலண்டட்டான ஒரு பவுலர் தான் முத்தையா முரளிதரன். அதுக்கு பிறகு இருக்கிற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அதை வந்து நாங்கள் அந்த பக்கத்தில் எல்லாருமே விரும்புவார்களான்றது தெரியாது. ஆனால் ஒரு கிரிக்கெட் பிளேயராக கண்டிப்பாக எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு பிளேயர் தான் முத்தையா முரளிதரன். அதே மாதிரி ரசல் அர்னால்டுன்னு சொல்லி இன்னொரு ஒரு தமிழ் பிளேயர், கொழும்பில் பிறந்த ஒரு தமிழ் பிளேயர் இலங்கையுடைய கிரிக்கெட் டீமில் விளையாடி இருந்தார். அதே மாதிரி வினோதன் ஜோன்னு சொல்லி 1983 இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வேர்ல்ட் கப்பில் விளையாடின இன்னொரு ஒரு தமிழ் பிளேயர். இவர்கள் 3 பேருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். ஆனால் கொழும்பில் அதே மாதிரி முத்தையா முரளிதரன் கண்டியில் பிறந்த அங்கே இருந்த தமிழ் மக்கள், அதுக்குள்ளேருந்து வந்து அதே அவர்களினுடைய பெயர்கள் வந்து தமிழர்களாக இருந்தாலும் சில இடங்களில் சொல்லப்படாமல் மறைக்கப்பட்டு சில அவர்களினுடைய செயற்பாடுகளால் மறைக்கப்பட்ட பெயர்கள். எல்லாருக்குமே அரசியல் ரீதியான பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி மறைக்கப்பட்ட பெயர்கள் தான். ஆனால் இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையினுடைய கிரிக்கெட் டீமுக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஒரு தமிழ் பிளேயர். ஒரு கமெண்டில் நான் பார்த்தேன் எப்படி சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு வீடியோவில் சொல்லப்பட்டிருந்தது, யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு தமிழ் பிளேயர் இலங்கையுடைய கிரிக்கெட் டீமுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் போட்ட ஒரு வீடியோ அதில் போய் கொண்டிருந்தது. அதில் கீழே போய் கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது ஒருத்தர் போட்டிருக்கார், ஜஃப்னா ரோங் ஸ்ரீலங்கா டீம் கரெக்டுன்னு சொல்லி அந்த சிம்போல்ஸோட வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தார். அப்படி கிடையாது, நாங்கள் சொல்லுவோம் தமிழ் பிளேயர், ஈழத்திலிருந்து போன ஒரு பிளேயர், ஈழத்தினுடைய பிளேயர்னு சொல்லி நாங்கள் தைரியமாக சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் இங்கே நடந்த சம்பவங்கள் அப்படி எந்த இடத்துலையுமே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் சிங்கள மக்களுக்கானது தான், சிங்கள பிளேயர்ஸுக்கானது தான்ன்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நடந்து கொண்டது. நிறைய இடத்துல மீம்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்ற நாடுகளில் எல்லாம் இப்போ இந்தியான்னு சொன்னால் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களையும் இருந்து தான் ஒவ்வொரு வருஷமும் கிரிக்கெட் பிளேயர்ஸை தெரிவு செஞ்சு எப்படியாவது இந்த டீமுக்குள்ளே உள்வாங்குவார்கள். அதுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளே கனகாலமாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருந்தது, பிறகுதான் உள்ளெடுக்கப்பட்டார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிக காலங்களாக நிறைய ஆண்டுகளாக தொடர்ந்துமே அந்த வடக்கு கிழக்குன்ற ரெண்டு மாகாணங்களையும் தவிர்த்து தான் ஏனைய இடங்கள்லேருந்து வடக்கு கிழக்கில் திறமையான பிளேயர்ஸ் இருந்தால் கூட இங்கேருந்து எடுக்காமல் அங்கேருந்து தான் எல்லா பிளேயர்ஸுமே தொடர்ந்துமே எடுத்து கொண்டு வந்தார்கள். அது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ அதை வந்து நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு ஃபைட் பண்ணி முன்னால் வந்த ஒரு பிளேயராக தான் நாங்கள் இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் சொல்லலாம். அதனால் நாங்கள் ஒரு குளரை தூக்கி விட்டே சொல்லலாம் பெருமையாக, தமிழர் ஒருத்தர் இலங்கையினுடைய கிரிக்கெட் டீமுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி. ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன யார் எப்படித்தான் என்னதான் சொன்னாலுமே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தமிழ் மக்களை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலுமே என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கிறோம். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். அதாவது அவ்வளவுக்கு புறக்கணிக்கப்பட்டதால தான் எங்களினுடைய இந்த வெற்றி வந்து இவ்வளவுக்கு எங்களால் பெருமையாக பேசப்படுது. இது நாங்கள் பேச வேண்டிய நேரம், நாங்கள் தான் பேசுவோம். அந்த மாதிரி இதை வந்து நாங்கள் பெருமையாகவே சொல்லிக்கொள்ளலாம். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது இலங்கை தமிழ் மக்களாக ஒரு தமிழராக நாங்கள்
கிரிக்கெட் என்ற ரீதியில் பெருமைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த விஜயகாந்த் யாஸ்கான் தன்னுடைய திறமையால் அந்த கிரிக்கெட் டீமுக்குள்ளே உள்வாங்கப்பட்டது. ஸோ மேலதிக பிளேயராக தான் உள்ளே போயிருக்கிறார், ஆனால் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அவருடைய திறமையை T20 மென்ஸ் வேர்ல்ட் கப்பில் வந்து கட்டாயமாக அவர் நிரூபிப்பார். ஏன்னு சொன்னால் இலங்கையினுடைய கிரிக்கெட் சங்கமே நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்கிறார்கள், மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டிகளை வந்து விஜயகாந்த் வியாஸ்காந்தை கண்டிப்பாக நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி, அவருடைய உயரம் அதே மாதிரி வேகமான பந்து வீச்சுன்னு சொல்லி, அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் அவரை பயன்படுத்துவோம், அதில் அவர் தன்னுடைய திறமையை நிரூபிப்பார்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர்களால் சொல்லப்படுகிறது. இது இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸினுடைய தப்பும் கிடையாது, அதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். தமிழர்கள் உள்ளே வாங்கப்படாததுக்கான காரணம் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய தவறும் கிடையாது, அதை தாண்டி செய்யக்கூடிய ஒரு சில அரசியல் அழுத்தங்கள் தான்ன்றதும் எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்குள்ளே முத்தையா முரளிதரன் இருக்கார் தானே, அவரே சொன்ன ஒரு விஷயம், அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவரே நேரடியாக சொன்ன விஷயம், இதுக்குள்ளே அரசியல் தலையீடுகள் அதே மாதிரி இங்கே விளையாடக்கூடிய வீரர்களினுடைய நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் இதெல்லாமே சரியான முறையில் அமையுமா இருந்தால் மற்ற உலக நாடுகள் மாதிரி திரும்பவும் தாங்கள் விளையாடின காலகட்டத்தில் இருந்த அதே மாதிரி ஒரு பலமான கிரிக்கெட் டீமை எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்கிறேன். அதே ஒரு நம்பிக்கை இப்போ திரும்பவும் இந்த மதீஷ பத்ரனை விஜயகாந்த் வியாஸ்காந்த் உள்ளே வந்ததுக்கு பிறகு அடுத்து வரப்போகிற கிரிக்கெட் டீமில் ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு டீமாக உருவாகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. எங்களுக்கு எந்த விதமான ஒரு இனப்பேதமுமே எதுவுமே கிடையாது, ஆனால் எங்களினுடைய ஒடுக்கப்பட்ட அந்த வழிகளை வந்து இந்த மாதிரியான ஒரு சில வெற்றிகள் மூலமாக தான் எங்களால் வெளியில் சொல்ல முடியும். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை வந்து நான் கட்டாயமாக மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி இதை திரும்பவும் சொல்லியிருந்தேன். மற்றும்படி இப்போ இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்துக்குள்ளே எங்கள் மேலே எந்த விதமான ஒரு இனப்பேதமையோ எதுவுமே கிடையாது, அது இனிமேலும் தொடர்ந்து நல்ல ஒரு இணக்கப்பாடான சூழ்நிலைகளை வரும்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம். இதை பற்றின உங்களினுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. சார் அதை நான் பர்சனலாக கண்டெக்ட் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் ரிசர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா விதமான அப்டேட்ஸுமே தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.